வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கரூர். நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 551 ஆம்ப்ளிஃபையருக்கு தேவையான பொருட்களெல்லாம் இங்கே வச்சுருக்குறோம். இது 551 ஆம்ப்ளிஃபையர் செய்கிறதுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே இருக்குது. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நமக்கு எல்லாமே வாங்கி கொரியர் பண்ணியிருக்கிறாரு. அவரே வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ணியிருக்கிறாரு. சில மிஸ்டேக்னால அவர் போர்டெல்லாம் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சு. அதனால் அவரே எக்ஸ்ட்ரா ஒரு 3 போர்டு வந்து வாங்கி அனுப்பிச்சிருக்கிறாரு. நீங்கள் தான் அதை முன்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவரே நல்லா நீட்டாக அசம்பிள் பண்ணியிருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி கொஞ்சம் நல்லா சால்டிங் வச்சு விட்ருக்கணும். இந்த பிசிபி எல்லாமே பிஞ்சு போச்சு. இந்த இடத்துல நம்ம இதை எல்லாமே ரெடி பண்ணி போடணும். நம்ம வந்து இப்போ அவர் கஸ்டமர் வந்து லைட்டிங் பேனலோடு வரக்கூடிய பேனலில் போட்டு தர சொல்லியிருக்காரு. அதனால் நேற்றே நம்ம வந்து பேனல் மட்டும் வாங்கிட்டோம், இன்னும் கேபினெட் வாங்கலை. கேபினெட் வந்து ஆர்டர் சொல்லியிருக்கிறோம், வந்துடும். பேனல் வந்து வாங்கியாச்சு. இந்த பேனல் தான் அதுக்கு ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய பேனலு லைட்டிங்கோட. இது பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ்வீனோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. ஆறு சேனலுக்கான ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு. இது நல்ல குவாலிட்டியான போர்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட் கிட் யூஸ் பண்ணுறோம். அதனால் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம்னா கெய்னர் போர்டு வந்து அவரே வாங்கி கொடுத்துட்டாரு. இது அது 6 சேனலுக்கான கெய்னர் போர்டு. இதுதான் அந்த ரிமோட் கிட்டு பாருங்கள். ஜெம்டெக் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. இதனுடைய குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ நம்ம இதை மாட்டிகிட்டு ரெடி பண்ணிவிட்டு இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குங்க அப்படிங்கிறதையும் நம்ம போடுறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சேலத்தில் தான் வாங்கியிருக்கிறாரு. இது ஆல்ரெடி அந்த கேபினெட்டில் மாட்டினது. இது எல்லாமே நம்ம இதை செக் பண்ணலை. செக் பண்ணிவிட்டு எது கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட், அதுக்கான வரக்கூடிய ரிமோட்டு. இது டிஸ்பிளே யூனிட்டு, ஃப்ரண்ட் சைடில் வரக்கூடிய டிஸ்பிளே யூனிட்டு. சென்சாரோட வந்துடும். இந்த மாஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசு. ஸோ இதையும் நம்ம மாற்றிடலாம். உங்களுக்கு இதை ரெடி பண்ணிவிட்டு இந்த வீக்குள்ளேயே அவருக்கு பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா ஒரு 24 வோல்ட்டு 5 ஆம்பியரில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 30 வோல்ட்டு 10 ஆம்பியரில் 5 ஆம்பியர் வந்ததுனால அது போட முடியாது. ஸோ நம்ம ஒரு ஃபெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 1.5 ஆம்ப்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 30 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கி நம்ம வைண்டிங் பண்ணி தான் போட போகிறோம். இதை எவ்வளோ சூப்பராக ரெடி பண்ண முடியுமோ அவ்வளோ பக்காவாக ரெடி பண்ணி அந்த நண்பருக்கு அனுப்பிச்சி வைக்கணும். இதனுடைய ஆடியோ டெஸ்ட்டு நம்ம இன்னொரு 2-3 நாளுக்குள்ளே நம்ம போட்டுடலாம் வீடியோவில். இந்த மாதிரி யாருக்காவது வேணும் அசம்பிள், அதாவது நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கோம் ரீ அசம்பிள் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். புதுசாக வேணும்னாலும் சொல்லுங்கள், காண்டாக்ட் பண்ணுங்கள், பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்த வீடியோவில் இதில் எப்படி ஒவ்வொன்றும் கனெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே வரக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கீழே கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.